ஆண்டவா, எங்க தாத்தாவுக்கும் நீங்க தான் துணையா இருந்தீங்க, எங்க அப்பாவுக்கும் நீங்க தான் துணையா இருந்தீங்க, இப்ப எனக்கும் நீங்க தான் துணையா இருக்கீங்க ஆண்டவரே. எங்க தாத்தா சைக்கிள்ல டீ வித்து எங்களுக்கு சோறு போட்டாரு, எங்க அப்பா அந்த சைக்கிளை வித்து ஒரு ஓலை குடிசையில காப்பி கடை போட்டு அதை வச்சு எங்களுக்கு சோறு போட்டாரு. நான் அந்த ஓலை குடிசையை வித்து இப்ப இந்த சின்னதா ஒரு கெஃபே ஆரம்பிச்சிருக்கேன். என் பையன் இந்த கஃபேவை நல்லா டெவலப் பண்ணி ஒரு பெரிய மால் ஆக்கணுன்றது தான் என்னுடைய சின்ன ஆசை. இது பேராசையா கூட தெரியலாம், ஆனா இது எங்க தாத்தாவோட ஆசை. எல்லாம் நல்லபடியா நடக்கணும், நாசமா போகணும். எங்க தாத்தா ஐயாக்கன் இவங்க தாத்தா கிட்ட வேலை பார்த்தாரு, அவருக்கு சம்பளமே கொடுக்கும், சாப்பாடை போட்டே கழிச்சு தாய். அண்ணா என்ன பாப்பா, இன்னும் 30 seconds தானே இருக்கு. அது தெரியும் பாப்பா. எங்க அப்பா நல்ல கண்ணு, இவங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தாரு, அவருக்கு சாப்பாடு போடல, காப்பியை கொடுத்தே காலத்தை ஓட்டிட்டாங்க. நம்ம தாத்தாவை நம்ம அப்பா ஃபாலோ பண்ணாரு. இந்த சாமி கண்ணுக்கு சாப்பாடும் போடல, காப்பியும் கொடுக்கல. நம்ம அப்பாவை நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா? ஓச்சடா அண்ணா, இன்னும் 10 seconds தான் இருக்கு. ஐயோ அதுக்கு என்ன பாப்பா இப்போ? 10 to 10:30. ஓ ஓகே. என்ன கொடுமைனா, என் புள்ளி இவன் புள்ளை கிட்ட வேலை வைக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட சொல்லி டார்ச்சர் பண்றான். இவங்களுக்கு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆளுன்றதே தெரியல. ஆனா ஒண்ணு, ஐயா கண்ணு நல்ல கண்ணு மாதிரி இந்த சாமி கண்ணு இருக்க மாட்டான். என் பரம்பரைய நடுத்தர் கொண்டு வந்த இவனோட கடையை அடிச்சு இவனை நடுத்தர் கொண்டு வரதான் என்னோட லட்சியமே. இவன் கண்ணு போட்டுச்சோ, நான் நடுத்தர்ல இருந்து புலம்பிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, ஆல்
things I know. Don't worry, owner. I take everything. So don't worry. ஆமாமா சார் ஓனர், அந்த ஏ டு செட்டு கடைக்கு போனேன். மரியாதை ஏத்திராத பசங்களாயிரானுங்க. இங்கே நம்ம ஒரு புது கடை ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த ஏ டு செட்டு கேன்சல் பண்ணுங்க ஓனர். இனிமே ஏஞ்சல் கஃபே தான். ஆ அதுவா கேட்டுலாம். ஐ ஆஸ்க். ஓகே டோன்ட் வரி சார். என்ன சார் அதுவும் கேட்டுட்டா போச்சு. எங்கே காணாம போயிட்டான்? ஆமா, உங்கள் கடையில் எத்தனை வெரைட்டி கேக் இருக்கும் சார்? ஒரு நிமிஷம் சார். ஓ, 10 வெரைட்டி கேக்கா சார்? 10 வெரைட்டி கேக் இருக்காமா சார்? அதுவும் கேட்டுறேன் சார். யூ டோன்ட் வரி, ஐ டேக் எவ்ரி திங். ஓகே சார், ஓகே சார். மா, உங்கள் கடையில் 10 வெரைட்டி இல்லை, எத்தனை ஸ்பெஷல்? அது சார் 9 ஸ்பெஷல் இருக்காமா சார்? இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஆமாம், ஓகே சார். அதுவும் கேட்டுற, அதுவும் கேட்டுற, அதுவும் கேட்டேன். உங்கள் கடையில் 1 கிலோ வெண்ணிலா கேக்கு எவ்வளோ? 7 ரூபாய் சார். முனக்கல்ல கூட தரமாட்டாரு. 700 ரூபா தான் சார். 700 ரூபா தானே சார்? ஒரு நிமிஷம் இருங்களா. நீ என்ன ஊமையா? இல்லை நீ ஊமையா? வந்து வந்து வாயத்து வந்து பேச மாட்டீங்க. வாயில் என்ன விளக்கண்ண வச்சுக்கிற சார்? இவங்களாம் பார்த்தா ஏதோ கஃபே நடத்துகிற மாதிரி தெரியல சார். இவனை பார்த்தா பேய் பங்களா பெயிண்ட் அடிக்கிற மாதிரியா? இதை பார்த்தா ஃபாரின் போய் ஓட்டுற மாதிரியே இது சார். இன்னும் கொஞ்ச நேரம் நான் பேசினா கழுத்தை நெருக்கிறாங்க. நெருச்சினாடுங்க சார். இது ஏன் கஃபே இல்லை சார்? இது மென்டல் கஃபே சார். ஐயோ அப்பா. பாப்பா இழுச்சவன் 25 கிலோ ஆர்டரோட உள்ள வந்தானே போச்சு. ஐயோ ஐயோ, இந்த மௌன விரதத்தால 25 கிலோ ஆர்டர் போச்சு. சொல்லு பாப்பா. நாம என்ன பண்றது? நம்ம தாத்தா பிசினஸ் டெவலப்மெண்ட்காக 9 to 9:30 வரைக்கும் மௌன விரதந்தாரு. ஆமா. நம்ம அப்பா 9:30 to 10 வரைக்கும் மௌன விரதம் இருந்தாரு. ஆமா. நாம 10 to 10:30 பேசாம இந்த மௌன விரதம் இருக்கோம். ஆமா, இந்த சாமி கண்ணு மட்டும் கரெக்டான டைத்துக்கு வேலைக்கு வந்திருந்தானா இந்த 25 கிலோ ஆர்டர் நம்ம வாங்கியிருக்கலாம்ல? ஆமால. என்ன நோமா இல்ல? எங்க அந்த சாமி கண்ணு? டேய் சாமி கண்ணு. Thank you.
காலங்காத்தால கடையை திறந்து மங்களகரமா ரெண்டு பாட்டை போட்டு இங்க இருக்க நாத்தம்லாம் போறதுக்காக ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு நல்ல சிரிச்ச முகத்தோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலே கஸ்டமர் வரமாட்டானுங்க. இதுங்க கண்ணத்துல கையை வச்சு இப்படி உட்காந்துருந்தா கடை விளங்கும். முதலாளி முதலாளி பாப்பா குட் நைட். நான் குட் மார்னிங்கே முடியல. டேய் ஏன்டா லேட்டு? லேட் ஆயிடுச்சு. அதான் ஏன் லேட்டு? லேட் ஆயிடுச்சு. அது ஏன் லேட்டு? ஆ அப்படியே நான் சீக்கிரம் வந்திருந்தா மட்டும் கஸ்டமர்லாம் கியூவில் வந்து நின்றுப்பாங்க. நான் சீக்கிரம் வந்திருந்தேன் பக்கத்தில் உச்சாரப்பட்டு நானும் தூங்கியிருந்தேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? என்ன நடந்துச்சு தெரியுமா? அச்சே சொன்னா தானே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. 25 கிலோ ஆர்டர்டா. ஏன் நீங்க பேசி வாங்கியிருக்க வேண்டியதானே? டேய் நான் 10 to 10 மௌன விரதம் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அம்மா இந்த மௌன விரதம் எதுக்கு இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த கடையை டெவலப் பண்றதுக்காக. அப்ப இந்த 25 கிலோ ஆர்டர் பேசி டெவலப் பண்ணிருக்கேன். டேய் தயவு செஞ்சு கீழே இறங்கடா. எங்க தாத்தா ஞாபகத்தமா இதை நான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இறங்கடா. ஓகே நடந்து நடந்துருச்சு. 25 கிலோ போனா என்ன 250 கிலோ வரும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி பிசினஸ். கம் ஆன் கம் ஆன். பத்தியா இங்க நான் ஓனரா அவன் ஓனரானே தெரிய மாட்டேங்குது. பாப்பா திரும்பி தூங்காத. சர்வரே நம்மள அசிங்கமா பாப்பான். எந்திச்சு வா. இந்த வரனே இப்போ பில் எவ்வளோச்சு? 820. உங்களாலே ஒரு 150 மட்டும் எனக்கு. எதுக்கு? இல்லை என்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணே பாத்தியா ஏன் நீ ஏன் சிரிக்கிற? எனக்கு ஒரு 300. எதுக்கு? இல்லை நான் ஃப்ரேம் மாற்றலை சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பிங்க் ஷர்ட் வந்தால் சூப்பராக இருக்குமா. அண்ணே மொத்தம் எனக்கே ஒரு 500 தேவைப்படுது. எது எதுக்கு? 2 வருஷமா ஒரே பேண்ட்டை போட்டேன். இந்த பேண்ட்டே நாத்தம் வருது. அப்ப இதுல இருந்தா நாத்தம் வருதா? மாமாங்க போன் என்ன சொன்னாங்க? உங்க அம்மா இறந்துட்டாங்களாங்க. என்னடி சொல்ற? உங்க அம்மா இறந்ததே இவ்வளவு சந்தோஷமா சொல்லிருக்கா? சரி 820 பில் மட்டும் இருப்பா. உங்க அம்மா இறந்துட்டாங்க. அட தெரியாது. இருப்பா இருப்பா. உங்க அம்மா இருக்காங்களா? ஆமா. போய் உங்க அம்மா இறந்துட்டாங்க. சாமி ஒரு சொல்லாதீங்க. ஒரு கதைக்கு சொன்னப்பா எங்க அம்மா இறந்துட்டாங்க. அது இவ்வளவு சந்தோஷமா சொல்லிருக்காப்பா. என்ன நியாயமாங்க இது? தம்பி நீ இந்த கதை கேளுப்பா. நான் 10 சவர போட்டு வந்தேன். எல்லாமே உங்க அம்மா எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க நகை அங்க இருக்குது. நான் போய் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். இல்லனா தம்பி தம்பி போட்டு எல்லாரையும் எடுத்துருவாங்க. ஒரு சின்ன குறை கூட இல்லாம வளர்த்தாங்க. இவள பாருங்க பாவம் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தாங்க. கையில இருக்க நகையெல்லாம் கொடுத்து இப்ப பாருங்க அவங்களே இறந்து போயிட்டாங்க. அந்த சந்தோஷமா எவ்வளவு குய் குய் சொல்லிருக்கா. இருப்பா இரு. மேடம்
அந்த 820 பில்லு மட்டும் கொடுத்துறீங்களா? இதெல்லாம் போட்டிருக்கிறது மொத்தமும் கவரிங் நகை, அது தெரியுமா? எனக்கு பஸ்ஸுக்கே காசுல இப்ப நீ தான் தூணும். தம்பி, நீ என் தம்பி மாதிரி இருக்க, ஒரு 100 ரூபா. 100 ரூபாயா? ஒரே சொல்றேன். ஓகேப்பா முதலாளி, ஒரு 100 ரூபா முதல் எடுங்க. எதுக்கு? எங்க அக்கா அம்மா இருக்காங்க முதலாளி, பாவம் அழுகிறாங்க முதலாளி. ஒரு 100 ரூபா மட்டும் கொடுங்க. பஸ்ஸு காசு இல்லையா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. போட. அப்ப மத்தியான சாப்பாடு நம்ம தான் ரெடி பண்ற மாதிரி பரவாயில்லையா? டேய், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. போட. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம தான் ரெடி பண்ணணும். ஐயோ டேய், கொடுக்க முடியாதுடா, எதுவுமே காசு இல்லடா. நைட் டின்னரும் நம்ம தான் ரெடி பண்ணணும் முதலாளி. அம்மா, என்னம்மா ஏதாவது காசு வச்சிருக்கியாம்மா? அண்ணே, அதுக்கு வச்சிருக்கோமே. அது தயவு செஞ்சு கொடுத்தோல. ஷூ, வரவே இல்லை, செலவு தான் அதிகமாயிட்டு. கொடுத்தோல அக்கா, இந்த பஸ் காசு கவலைப்படாதீங்க. இவருங்க அழுது ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே போங்க. கட்டெல்லாம் வச்சுக்கோங்க, அதான் கேட்க மாட்டாங்க. சரி அக்கா, எதா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். தம்பி இருக்கேக்கா, அழுக கூடாது. சார், என்ன பண்றீங்க? இல்ல அக்கா தனியா போறாங்களேன்னு. ஏன் கூட போய் பஸ் ஏத்தி விட்டு வர வேண்டியதானே? டேய், காப்பாத்துங்க மகளே. போட, போய் டேபிள தொடறேன். வாக்கிறான் பாரு. என்ன? இல்ல இப்ப எனக்கு பிரேக் டைம். I'll be back. ஏகோ பஸ் ஏத்தி விட வந்துட்டே இருக்கேன். உம்மை விட்டு உம்மன்பை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா? சுமந்து கொண்டி ஒரு தாய் போல என்னை தேற்றி நீரே, ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டி வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா?
சும்மா இல்லாமல் ஏதோ வேலை இல்லைன்னு யோசிச்சுட்டே இருக்கான் பாரு. ஏமாலாடி இன்னொரு டவுட்டு சொல்லுப்பா, உலகத்தில் 1008 தொழில் இருந்தும் ஏன் இந்த காப்பி தொழிலே கட்டி அழுகிறீங்க? குட் க்வெஸ்டின் சாமிக்கண்ணு. எங்கள் தாத்தா ஒரு விவசாயி. ஒரு நாள் அவர் வயக்காட்டில் விவசாயம் பண்ணிட்டு உச்சி வெயிலில் தண்ணி தாகத்தை எடுத்து கீழே உந்துட்டார் மயங்கி. ஐயோ, அந்த வழியாக தள்ளு வண்டியில் போன ஒரு வயசானவர் எங்கள் தாத்தாவோட அப்பாவுடைய தாகத்தை அறிஞ்சு தான் வண்டியில் அந்த காப்பி தண்ணியை ஊற்றி அவர் உயிரோட காப்பாற்றினார். ஓ, தண்ணிக்கு பதிலாக காப்பி தண்ணியை குடிச்சு உயிர் பிழைச்சவங்க தாத்தாவோட அப்பா. நம்ம பரம்பரைய காப்பி தொழில் தான் செய்யணும்னு சொல்லி உங்கள் தாத்தா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கார். கரெக்ட். ஆமா, இதுல எங்க தாத்தா எங்க அப்பா நான் எப்படி உள்ள மிங்கலானோ? அட சாமி கண்ணே, எங்க தாத்தாவோட அப்பா தாகத்துல மயக்கம் போட்டு விழும்போது காஃபி கொடுத்து காப்பாத்தினவரே உங்க தாத்தாவோட அப்பா தான். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க தாத்தாவோட அப்பா தானா? எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு அன்னைக்கே காஃபி தண்ணி கொடுக்காம இருந்திருந்தா உங்கள் பரம்பரைக்கே நாங்கள் அடிமை ஆகாமல் இருந்திருப்போம்ல. முற்றுப்புள்ளி வைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆனால் தானடா உன் பிள்ளைக்கு என் பிள்ளை அடிமையாக இருக்கேன். பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணவே மாட்டேன். சார் வாங்க சார், வெல்கம் டு ஏஞ்சல் கஃபே. சார் என்ன சாப்பிட்றீங்க? நான் இங்கே சாப்பிட வரல, சாப்பிட்ற பொருளை தயார் பண்ண வந்திருக்கேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா சார்? யா, ஜஸ்ட் அ மினிட். ஹலோ, யா யா, நான் ஃப்ரம் இந்தியா. ஐ கால் யூ பேக் லேட்டர். யா, தேங்க் யூ. சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நான் கேட்டேனா? இல்லை. அப்புறம் ஏன் சார்? ஆக்சுவலாக எங்களோட கஃபேல இது வரைக்கும் முதல்ல நீங்கள் சொல்கிறத நான் கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்டிஷன்ஸ்லாம் என்ன நீங்கள் கேளுங்க. அதுக்கெல்லாம் ஓகேனா நான் பேசுகிறேன், அப்படி இல்லைனா அந்த ஸ்லீவ். சார் சார் சார், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஓகே 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 ஓகே, சொல்லுங்கள் சார் உங்கள் கண்டிஷன் சார். ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 மாதம் சம்பளத்தை எனக்கு அட்வான்ஸாக கொடுக்கணும். இல்லை, நான் வந்துடுறேன். எங்கடா போகிற இருறா, என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் சார். மேலே சொல்லுங்கள். அடுத்தது கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல், நியூ இயர், அது மட்டும் இல்லை என் பர்த்டேக்கும் 1 மாதம் சம்பளத்தை எனக்கு போனஸாக கொடுக்கணும். முதலாளியே வலிக்குது. நான் பிடிக்கவே இல்லையடா. நான் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னேன் முதலாளியே. ஏன் முதலாளி, மனசாட்சி இல்லாமல் அவன் பிறந்தாளுக்கெல்லாம் போனஸ் கேட்குறேன். என்னை விடுங்க, நான் வர்றேன். டே டே, அப்போ எனக்கு வெளியில் காப்பி வாங்கி தரணும். சரி, கொஞ்சம் என்ன சொல்கிறேன் மேடம், சொல்லுங்கள். அடுத்தது நான் ஷார்ப்பாக 10:00 உங்களை வந்துடுவேன். ஓகே, நான் வரத்துக்கு முன்னாடி எல்லா திங்ஸும் எனக்கு ரெடியாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே எங்கேயுமே சிசிடிவி கேமரா இருக்கக்கூடாது, பிகாஸ் என்னோட சீக்ரெட் ரெசிபிஸ் எதுவும் வெளியே போயிடாது. புரிஞ்சுதா? கரெக்டு 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 கரெக்டு. சாமி கண்ணு, நோட் பண்ணியா? உள்ள சிசிடிவி கேமரா இருக்கக்கூடாதான். ஏன் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தாக்கேன். மேலே மேலே. அடுத்தது ஒரு 11:30 எனக்கு ஷார்ப்பாக சூடாக டீ கூட 2 பட்டர் பிஸ்கெட் 2 தான். நீங்கள் பாட்டு 4-5 கொண்டு வந்துருக்கூடாது. நான் எப்பவுமே லிமிட்டாக தான் சாப்பிடுவேன். நம்மளாம் 11:30 டீ குடிச்சு 7 வருஷம் ஆச்சு. எனக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணியும் நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி, பிரான் பிரியாணி, எது வேணாலும் அது உங்க சாய்ஸ். மேக்ஸிமம் ஒரு 6 தான் வீக்லி நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா வெஜிடேரியன் அந்த ஒன் டே. அது சண்டே ஹாலிடே. அந்த ஒன் டே தான் நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிடுவோம். நான்வெஜ்னு நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் நினச்சிறாங்க, ஒன்லி எக் தான். கேட்டாங்க, உண்மையை உறக்க சொல்லணும்ல. ஒன்றும் சொல்ல வேணாம் பாரு சார். நெக்ஸ்ட் அதையும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நானே சொல்கிறேன். சாயங்காலம் 3:30 சூடாக ஒரு ஃபில்டர் காப்பி, சரணபவன், ஆரியபவன், சந்திரபவன், பார்வதி பவன், இதில் ஏதோ ஒரு பவனில் இருந்து பஜ்ஜி இல்லை வடை. ஆம் ஐ ரைட்? ஸ்மார்ட் பாய், ஐ லைக் யூ. டேய், எல்லாத்தையும் கேட்டானா? எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டு இருக்க. இவ்வளோத்தை கேட்டவன் இதை கேட்க மாட்டானா? நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேட்டு அசியப்படாங்க. அவனே எந்திரிச்சு கிளம்பி ரொம்ப சமர்றேன். ஓகே, லாஸ்ட்டாக ஷார்ப்பாக 5:50 ஈவினிங் நான் வெளியே வருவேன். 6:00 எனக்கு கேப் ரெடியாக இருக்கணும். அப் அண்ட் டவுன் நீங்கள் தான் பேர் பண்ணணும். ஓகே, இது எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேனா உங்கள் முதலாளிகிட்ட சொல்லி என் பிஏக்கு மெயில் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் பேசிட்டு நீ முதலாளின்னு அங்கேயே இருக்க போயிட்டுருக்கா, நீ பார்த்துட்டு இருக்க முதலாளி. உலகத்திலே வேறு ட்ரெஸ் போட்டிருக்க ஒரே ஓனர் நீங்களாக தான் இருப்பீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவன் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆர்டர் போடுறானே,
நான் இத்தனை வருஷமா வேலைக்கு இருக்கனே, ஏதாவது ஒன்று கேட்டிருப்பனா? ஏன் கேளு, கேட்டுதான் பாரு. ஏன் கேட்கல? இங்கேதான் இல்லையே பிரணத்தை கேட்கறது. முதல்ல யூனிஃபார்மை மாற்றணும். ஏன் நல்லா இல்லையா? நான் எனக்கு சொன்னேன், வந்துடுறேன். கத்தரின் பேலனும் என் கீதமும் நனமும் கண்மாலையும் மானவர், கத்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கத்தரின் பேலனும் என் கீதமும் நனமும் கண்மாலையும் மானவர், கத்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கத்தரின் பேலனும் என் கீதமும் நனமும் கண்மாலையும் மானவர், கத்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கத்தரின் பேலனும் என் கீதமும் நனமும் கண்மாலையும் மானவர், கத்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கத்தரின் பேலனும் என் கீதமும் நனமும் கண்மாலையும் மானவர், கத்தரின் கிருபை என்றைக்கும் நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, oh hallelujah, hallelujah.
முதலாளி. ஆ சொல்லுப்பா. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிட்டேன். சரி. பேட்ச் ஸ்மெல் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா 17ஆம் தேதி தயார் பண்ண கேக். இன்னைக்கு 18 தானா இது? ஒரு நாள் தானா இது? முதலாளி, இது போன மாசம் 17ஆம் தேதி தயார் பண்ண கேக். ஓ, அப்படி ஒண்ணு பேட்ச் ஸ்மெல் வந்த மாதிரி தெரியலையே. அது உங்க பேண்ட் ஸ்மெல்லோட இருக்கும்போது இது கம்மியா தான் தெரியுது முதலாளி. போ, இதை வேலைய பாரு. சரி, இது எப்ப என்ன பண்ணுவ நீ? இத வந்து நான் அப்படியே அரைச்சு ப்ளம் கேக் ஆக்கிறேன் முதலாளி. ஆ, அது போய் பண்ணு போ. அந்த ப்ளம் கேக்கை நான் தான முதலாளி சாப்பிடுறேன். அதுக்கு என்ன பண்ணுன்ற? போய் பண்ற போட. எக்ஸ்கூஸ் மீ சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார், என்ன சாப்பிட்றீங்க சார்? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், கேக்? நான் சாப்பிட வரல. சரி, என் பேர் கோடீஸ்வரன். இருக்கு சார், நல்லதான் பேர் தானே? இருக்கட்டும். இந்த அட்ரஸ் மட்டும் எங்கேயும் சொல்லிட்டீங்கன்னா நான் பாடு போயிட்டு இருப்பேன். அட்ரஸா? யோ, எந்திரியா, எந்திரியா, எந்திரியான்றல்ல இந்த அட்ரஸ் தானே? நேராக போனேன்னா தேர்ட் ரைட்டு செகண்ட் லெஃப்ட். போ, கொஞ்சம் தமிழில் சொல்லுங்களேன். ஷோ, மூணாவது வலதுபுறம், இரண்டாவது இடதுபுறம், நேராக போனேன்னா அங்கே இருக்கு. போய் பார். போ, வந்துட்டேன் அண்ணே. ஆ, வாமா வாமா அண்ணே. இதான் நம்ம ஆர்டர் பண்ண கேக்கோட. ஏய், நல்லா இருக்கு அண்ணே. ஏன்ன கஸ்டமர் நிக்க வச்சு பேசிட்டீங்க? சார் சார், உட்காருங்க சார், உட்காருங்க அண்ணே. சும்மா அண்ணே. சார், என்ன சார் சாப்பிட்றீங்க? அம்மா, அவர் சாப்பிட வரலம்மா. ஆ, அட்ரஸ் கேட்டு வந்திருக்கிறாரு. அட்ரஸ் கேக்குவா? யோ, ஏந்திரியா, ஏந்திரன் சொல்றல. செகண்ட் ரைட்டு, தேர்ட் லெஃப்ட். தமிழ சொல்லுங்க. அவரும் சொல்றதும் புரிய மாட்டது, நீங்க சொல்றதும் புரிய மாட்டது. தமிழ் எல்லாம் வராதுண்ணே, நீங்களே சொல்லுங்க. ஐயோ, இரண்டாவது வலதுபுறம், ஃபர்ஸ்ட் இடதுபுறம். போப்பா, தயவு செஞ்சு. கொஞ்ச நேரம் கடல் இல்லைன்னா என்ன சூட்கேஸோட வந்த கஸ்டமர் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சொன்னா கேளு. நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு சொல்ல மாட்டீங்கல்ல சார்? நீங்க உட்காருங்க சார். அவர் என்ன சார் சொல்றாரு? சொன்னா கேளுடா. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஹாட் ட்ரிங்க்ஸ் இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்? சாப்பிட வரல. அதுக்கு தான் சொன்னே நான். புரிஞ்சுதா? எந்திரியா, நேரா போய் ரெண்டாவது வலது பக்கம் திரும்பி, மூணாவது இடது பக்கம் திரும்பி, அங்க கருத்த பொம்பளை செவத்தமான உட்காந்துருப்பான். கருத்த பொம்பளை? அந்த பொம்பளைக்கு செவத்தமான பொம்பளை? அதை அவங்க அப்பா மட்டும் தான் கேட்கணும். அவர் என்னால கூட்ட வரல, அவளை அனுப்பிச்சு விடு. அவ இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுவான். உங்ககிட்ட பேசியே டயர்ட் ஆயிடுச்சுங்க. என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட பேசியே டயர்ட் ஆயிடுச்சுன்னு. டயர்ட் ஆயிடுச்சா? உட்காருங்க, உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க. டேய், என்னடா சொல்ற? உங்க டயர்ட் பண்ண கிளியர் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஹாட் ட்ரிங்க்ஸ் இல்ல கூல் ட்ரிங்க்ஸ்? லஞ்ச் டைம், அதெல்லாம் வேண்டாம். அப்போ பப்ஸ், நான் வெஜ் இல்லனா வெஜ் இல்லனா கேக் ஏதாவது? உங்க விருப்பம். இப்போ என்னோட வியாபார யுக்தியை பாருங்க. அந்த ப்ளம் கேக்னு அடிக்கல, அது வைக்கிட்டு வந்துறேன். மறக்க முடியுமா? உங்களுக்காண்டிதான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க பிரதர். இவர் சாப்பிட சொல்லிட்டாரு, சாப்பிடலாம்ல? சாப்பிடுங்க தைரியமா அக்கா, சாப்பிடலாம்ல அக்கா. உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமா சாப்பிடுங்க. வெளியில வந்து போறாங்கல்ல. சாப்பிட்டதுக்காக
என்னாச்சுறாங்க சிரிக்கிறாரு. நான் பாட்டு அட்ரஸ் கேட்டு கிளம்புனேன், நீங்களா தான் சாப்பிட சொன்னீங்க. அதுக்கு சாப்பிட்டுக்கு பில்லு தர மாட்டீங்களா? என்ன சொல்றாரு முதலாளி? சாப்பிட்டுக்கு பில்லு தர மாட்டாரா? என்ன சாப்பிட்டு பில்லு தர மாட்டேன்னா என்ன? இவரா தான் அன்பா சாப்பிட சொன்னாரு, அது நீங்களும் சாட்சியா இல்லையா? ஆமா. ஆ, இப்போ என்னமோ பில்லு கொடு அதை கொடுன்றாரு. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க? ஆ, எந்த நான் அப்பயே சொன்னேன்ல, நீ தான் இவனை இது பண்ண. யோ, மரியாதை சாப்பிட்டுக்கு பில்லு கொடு. பில்லை கொடுத்துட்டு போ. அதெல்லாம் கிடையாது தம்பி, வரேன் தம்பி. இரியா, இந்த மாதிரி டையும் சூட் கேஸ் வச்சுட்டு எத்தனை பேர் ஊரே ஏமாத்துறாங்க கிளம்பிருக்கீங்க? சூட் கேஸ்ல இருக்க பணத்தை எடுப்போம். சூட் கேஸ்ல என்ன இருக்குன்னு தெரியணும். ஆமா ஆமா. இங்க வெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ரெஸ்ட் ரூம்ல இங்க கிடையாது, கிச்சன் தான் இருக்கு. போயிட்டு இப்ப வரேன். தப்பிச்சிட கூடாது. போக மாட்டேன். டேய், என்னடா கிச்சன்ல இருந்து பிச்சைக்காரன் வர்றான்? ஆயா, ஐயோ, எங்க இருந்த இவ்வளவு நேரம்? எங்க இருந்த வரேன் இவன் முதலாளியே? யாரும் தெரியல, 1200 ரூபாய்க்கு சாப்பிட்டானே அவன் தான் அது. இந்த சூட்கேஸ்ல என்ன இருக்கு என்ன இருக்கு கேட்டீங்களே? ஆமா, மொத்த ப்ராப்பர்ட்டி தான் இது. ஆமா, அந்த விசிட்டிங் கார்டு யாரோடது? அந்த மூலாதர் முட்டுச்சந்து சொன்னீங்கல்ல, அது பக்கத்துல கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் வாசல் பிச்சை எடுக்கிறது தான் என் குருநாதர். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். இன்னைக்கு நான் அவர் போய் பார்த்தனா கையில 100 ரூபா கொடுத்து கறிக்கஞ்சி ஊத்துவாரு. இதுக்காண்டி தான் நான் 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நடந்து வந்தேன். வந்தவன நல்லா பப்ஸு கேக்கு தின்ன விட்டீங்களா? இப்போ போய் நான் கறிக்கஞ்சி எப்படி சாப்பிட்றது? 100 ரூபா இல்லாதவன்ட்டு 1500 ரூபா கேட்குறீங்களே. 1500 1200 ஆமா, நீ சொல்லிட்டாப்புல அவன் கொடுத்துட்டு தான் போகிறான். விலையை பாருமா. என்னடா நம்ம நிலைமை எப்படி மோசமா போயிடுச்சு? முதல்ல எனக்கு ஒரு ஐடியா சொல்லு. உங்க தங்கச்சிக்கோ வயசாயிட்டு போகுது. சரி, பேசாம இந்த கடையை வித்து உங்க தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. சரி, என் சம்பளம் பாக்கியம் கொடுத்துட்டு சரி நீங்களும் ஒரு கல்யாணத்தை பண்ணி காசு ஃபுல்லா செலவு பண்ணிருங்க. சரி, அப்ப சோத்துக்கு என்ன பண்றது? இந்த போறேன்ல அவன மாதிரியே போயிட வேண்டியதா? போட. நான் விட மாட்டேன். எத்தனை தோல்வி வந்தாலும், எத்தனை தடை வந்தாலும், வெற்றி எனக்கு தான், நமக்கு தான். கரெக்ட். வாங்க 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 வாங்க. தலைவரே, நல்லா இருக்கணும் தலைவரே. எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா வெளில போயிருந்தே. ஆமால, சரி தலைவரே, நெக்ஸ்ட் எது வந்தாலும் நம்ம வீட்டு சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே தலைவர், வரட்டுமா? என்ன தம்பி, எப்படி நம்ம நடிப்பு? ஐயோ, பேச்சுவாக்குல எங்க அம்மா செத்துட்டானா என்னன்னு கேக்குற? ஒண்ணு இல்ல, பொதுவா மேடை நடிகன் நானு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், கொஞ்சம் அதிகமா இருக்கும், அடுத்த முறை கம்மி பண்ணிக்கிறேன். வரட்டா? போ போ, ஓடு. ஆமா, ஏமா சம்பளம் பேசும்போது மட்டும் நல்லா தொண்டை கிளிய கத்துன, இப்ப இங்க வந்து உக்காந்துக்கிட்டு அப்படியே மொட்டை ராஜேந்திர வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்க டைலாக் எல்லாம் வா. 100 இங்க கணக்குல நல்லா புளி மொட்டை பாஸ். ஏய், ஆனா நீ தாண்டா உண்மையிலே வெள்ளக்காரன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண. ஆல் தி பெஸ்ட். அடுத்த தடவை சொல்றேன். என்ன பை, ஆடா மாப்பிள, ஆடா மாப்பிள. நான் 2 கட்டை போட்டேன். அதுக்கான 1 தடவை தான் பேமெண்ட் தர முடியும். ஆமாம், 10 கேக்கில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். அநேகமாக வவுத்துக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 100 ரூபா மருத்துவ செலவுக்கு வச்சுக்க போ. பார்த்து பார்த்து இங்கேலாம் எதை எடுத்துடாத போ. ஆக இன்னைக்கு கடையில் வியாபாரமே நடக்கூடாமல் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் யோசிப்போம். நீ மொட்டை கரெக்டான டைத்துக்கு இங்க வந்திருந்தானா? நீ கரெக்டா பேசி இருந்தனா? 25 கிலோ ஆர்டர் தெரியுமா? 25 கிலோ ஆர்டர் பேசி கரெக்டா வாங்கிருப்பானே. ஏன் நீங்க பேசி வாங்கிருக்க வேண்டியதானே? ஏன் உனக்கு தெரியாதா? நாங்க 10 to 10:30 மீட்டிங் வரதுன்னு. மீட்டிங் போன் வச்சனவா? என்ன சார் வீட்ல விசேஷமா? அப்பதான் போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் போலப்பா. இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? யா யா, ஜஸ்ட் a minute. ஹலோ, யா நான் இந்தியா கால் பண்ணிட்டு. தேங்க்யூ. பக்கமா இருக்கு.
என்ன கேட்கணும்?